सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये सम्पित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथाविनिमयो यत्रत्प्रसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यद्धर्मसूनोर्बत राजसूये निरीक्ष्य दृक् स्वस्त्ययनम् त्रिलोकः कार्त्स्न्येन चाद्येह गतं विधातुः अर्वाक्सृतौ कौशलम् इत्यमन्यत यस्यानुरागप्लुतहासरासलीलावलोकप्रतिलब्धमानाः व्रजस्त्रियो दृग्भिरनुप्रवृत्तधियो अवतस्तुः किल कृत्यशेषाः ூபா அபியர்தமான அனுகம்பிதாத்மா பராவரேஷு பராவரேஷ மகதம்சயுகி அஜோபி ஜாத்த பகவான் யதா அக்னி உத்தவர்ட விதுரர் எல்லாருடைய ஒரு நன்மையும் பத்தி கேட்கும் பொழுது உத்தவர் ஆரம்பிக்கிறார் பகவானுடைய விரகத்தினால எப்படி நம்மளாம் நாங்கள்லாம் தவிக்கிறோம் எங்களை நாங்க என்ன வந்து குஷலம் பத்தி நாங்கள் சொல்ல முடியும் ஏன்னா பகவான் தன்னுடைய ஒரு ஒரு ரூபத்தை வந்து காண்பிச்சுட்டு அவர் வந்து மறைஞ்சு போயிட்டார் ஸ்வபிம்பம் பிரதர்ஷிய அப்படின்னு சொல்லி அந்த பிம்பம் எப்பேற்பட்ட ஒரு ஒரு உருவம் அந்த ரூபம் எப்படி பகவத் ரூபம் எப்படி அப்படிங்கிறது ஒரு மூணு ஸ்லோகத்துல சொல்லும் பொழுது எந்த ஒரு அஹ் ரூபமானது அதாவது யாருக்கு எந்த பகவான் வந்து ஒரு ஆனந்த ஸ்வரூபம் சித் ஸ்வரூபம் அஹ் அனந்தகா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகவான் அஜகா அபி தன்னுடைய ஒரு பலவிதமான உருவங்கள் இருக்கு ஒண்ணு சாந்த ஸ்வரூபம் இன்னொன்னு ஸ்வரூபம் அதாவது ரொம்ப ரஜோகுணமும் தமோ குணமும் ஜாஸ்தி இருக்கக்கூடிய ரூபங்கள் இந்த ஒரு ரூபத்தை வச்சுட்டு இன்னொரு ரூபத்தை வந்து துன்புறுத்துறாரு தட் இஸ் ஒரு ரூபமானது எது சாந்தம் இல்லாத ரூபமானது சாந்தமாக இருக்கக்கூடிய உருவங்களை அபியர்த்தியமானேஷு அது வந்து துன்புறுத்தும் பொழுது அனுகம்பிதா ஆத்மா இவருக்கு வந்து ஒரு ஒரு தயவு அவதாரம் எடுக்கிறார் பகவான் அவதாரம் எடுக்கிறதுங்கிறதும் பிறப்புங்கிறது அவருக்கு கிடையாதுன்னு சொல்லி முடிச்ச முடிச்சோம் போன கிளாஸ்ல அஜகா அபி பிறப்பு இல்லாதவராக இருந்த பொழுதிலும் அவருக்கு மேனிபெஸ்டேஷன் ஏற்படுறது அங்கங்க ஒரு ஜென்மா எடுக்கிறா போல அவர் வந்து காண்பிச்சிருக்கார் அந்த இடத்துல எப்படி அக்னி அக்னி வந்து நம்ம என்னமோ அந்த குச்சியை வச்சு அந்த ஒரு அந்த அப்படியே அக்னி உற்பத்தி ஆகிறதுங்கிறது ஏற்கனவே உள்ள இருக்கக்கூடிய அந்த அக்னி ஒரு ஸ்பார்க் மாதிரி அது மேனிஃபெஸ்ட் ஆகுறதுங்கிறது தான் நம்ம சொல்றோம் எதா அக்னி அது போல பகவானும் மகதம்ச யுக்தகா மகத்துங்கிற ஒரு அம்சத்தை வந்து அதனுடன் சம்பந்தப்பட்டு அதாவது மாய சம்பந்தம் ஏற்படும் பொழுது அவருக்கு வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மேனிபெஸ்டேஷனுங்கிறது ஏற்படுறது மேலும் இவருக்கு வந்து நிறைய இடங்கள்ல ஆஹ் பகவான் நடந்துக்கிறத யோசிச்சு இவர் வந்து வருத்தப்படுறார் புத்தவர் மாம் கேதயத்தின்னு ஆரம்பிக்கிறார் ரெண்டு மூணு இடத்துல எப்பேற்பட்ட பகவான் என்ன ஒரு மகிமா அவருக்கு இப்படியெல்லாம் இந்த ஜென்மத்துல நடந்தாரா அப்படிங்கிற மாதிரி அதை நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்கிறார் உத்தவர் மாம் மாம்ேதயதி ஏதது அஜசிய ஜன்ம விடம்பனம் வசுதேவ இவ சீத் அனந்த வாச வசுதேவே அவருடைய ஸ்ட்ரெங்க் பத்தி நினைச்சு பார்த்தோம்னா அது வந்து அனந்தம் எல்லையில்லா ஒரு வீரத்தை கொண்டவர் எதவண்ணாலும் சாதிக்க முடியும் அவரால எல்லையில்லா முடிவில்லாத ஒரு வீரியம் சக்தி அவருக்கு உண்டு சர்வக்யா சர்வசக்திமான் இப்படிப்பட்ட பகவான் ஜன்ம விடம்பனம் ஜென்மாங்கிற ஒரு விளையாட்ட அவர் பண்ணாரே என்ன ஒரு ஜென்மாங்கிற ஒரு விடம்பனம்னா விளையாட்டுன்னு எடுத்துக்கலாம் அல்லது அனுகிரகம் அனுகரணம் அனுகரணம்னா இங்க வந்து பகவான் எவர் ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னா அனுகரணம்ங்கிறார் இமிடேட் பண்ற மாதிரி இட் இஸ் நாட் தி ஒரிஜினல் ஜன் நம்மளுடைய ஜென்மாவும் பகவானுடைய ஜென்மாவும் ஒண்ணு கிடையாது அதாங்க அவர் வந்து இஸ் ஜஸ்ட் இமிட்டேட்டிங் தி பெர்த் திட் வி ஆல் ஹாப் அப்படிதான் சோ இந்த அவர் என்னெல்லாம் பண்றாருன்னா ஜெம விடம்பனம் எங்கு வசுதேவ கேஹே அஜஸ்ய அஜனாக இருந்த பொழுதிலும் அவர் வந்து எது என் யாதொரு விளையாட்டானதை செய்தாரோ எங்க வசுதேவ கேஹே வசுதேவனுடைய வீட்டுல கேஹான வீடு இங்க வந்து காராகிரகம்னு எடுத்துக்கணும் வசுதேவருடைய அவர் வந்து வசுதேவரை எங்க அடைச்சு வச்சிருந்தாரோ அந்த ஜெயில பகவானுடைய ஜென்மாங்கிற ஒரு விடம்பனம் ஒரு விளையாட்டு இருக்கே அது மேலும் அரிபயாத்து இவ ரஜே வாசகா அரிபயாத்து இவ எதிரியரிடமிருந்து அரிங்கிறது இந்த இடத்துல சத்ருவான கம்சன சொல்றேன் சோ கம்சனிடம் இருந்து பயம் காரணமாக விரகுலத்தில் வாசகா இருப்பு இதெல்லாம் இத நினைச்சாலும் எனக்கு மனசு கேதயதி இந்த வாசகா அவருடைய பகவானுடைய இருப்புங்கிறது மாம் கேதயதி என்னை வருத்தத்துக்கு ஆளாக்குகிறது மேலும் ஸ்வயம் தானாகவே ஆஹ் புராத்து அரிபயாத்து இவ புராத்து மதுரையில இருந்து கிளம்பி அவர் துவாரகைக்கு வந்தார் மதுரையில இருந்தார் அங்க காலையவனுங்கிற ஒரு அரக்கன் அரசன் அதாவது அசுரன் தானே இங்க வந்து அரக்கர்களாக பிறந்தார்கள்ங்கிறான் அந்த காலையவனனுக்கு பயந்து ஓடினார் சீத் எங்கிருந்து புறாது மதுரையிலிருந்து அப்படிங்கிற ஒரு விளையாட்டை வேற பண்ணாரோ இல்லையோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் டு சோதன் அவ்வளவுதானே இந்த மாதிரி பகவான் வந்து பண்ணார் இதெல்லாம் அது எனக்கு மாம் கேதயதி அப்படிங்கிற உம் மாம் கேதயத்தி ஏத்தது அஜஸ்ய ஜென்ம விடம்பனம் இதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி வியாக்கியானம் பாத்துருவோம் அதுல வந்து சில சுவாரஸ்யமான விஷயங்கள் குடுத்திருக்கார் நனு குதா அசௌ பராவராணா ஈஷஹா பாரதந்திரிய பிரதீத்தே தத்திர ஆஹ துவாப்யா அடுத்த ரெண்டு ஸ்லோகம் இந்த பதினாறு பதினேழு இது ரெண்டும் எப்படின்னா பராவரேஷஹான்னு சொக்னோமே பர அவராணம் ச ஈஷா எததெல்லாம் வசத்தியில நம்ம நினைக்கிறோமோ அததுக்கெல்லாம் அவர் அவரானாம் எதெல்லாம் இப்ப ரொம்ப குறைச்சலா இருக்கு இததுக்கெல்லாம் இதுதான் அப்படின்னு ஒவ்வொன்னு பெஸ்ட் அமங் த லாட் அப்படின்னு எடுத்து ஒவ்வொரு ஸ்பீஷஸ் பெஸ்ட்ன்னு சொல்றோமே அவரான பரஹா அந்த பரத்துக்கும் ஈஷனாக இருக்கக்கூடியவர் பராவரேஷகான்னுட்டு ரெண்டு மூணு மீனிங் சொன்னேன் அப்போ பராவரேஷகான்னுட்டு சகலத்துக்கும் ஈஸ்வர ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் எல்லாத்த காட்டிலும் ஒசத்தியாக இருக்கக்கூடிய பகவான் குதஹா எந்த காரணத்தினால பாரதந்த்ரி பிரதி தேஹே அப்படிங்கிற பாரதந்த்ரியம்னு இன்னொருத்தர் மேல டிபெண்ட் ஆகுற மாதிரி ஒரு விளையாட்டை விளையாடினாரு அந்த ஜென்மா பூரா நம்ம பாத்தோம்னா இன்னும் கம்சன்ட் இருந்து பயந்து பிரஜகுலத்துல ஒளிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கு காலையவலன்டே இருந்து பயந்து துவாரகைக்கு போய் உட்கார்ந்த மாதிரி இருக்கு ஜ விவர் ஜராசந்தன்டே இருந்து பயந்து இங்க உட்கார்ற மாதிரி இருக்கு இப்படி ஒவ்வொண்ணும் பார்த்தா நமக்கு வந்து ஒரு பெரிய ஈஸ்வரன் பண்ணக்கூடிய காரியங்கள் மாதிரி இல்லையே அப்படிங்கும் பொழுது உத்தவர் என்ன நினைக்கிறாருன்னா மாமபி துர்விதர்க்கியம் துர்கடம்ச்ச கேதயதி எனக்கே இது புரிய இதுபா எனக்கும் இது வந்து ஒட்டி வராத மாதிரி இருக்கே அதனால என் மனசு எனக்கு வந்து இது வந்து உறுத்தருதுங்கிறது கேதயத்தின்னா வருத்த அப்படியே ஓரம் உட்கார்ந்துடல கேதயத்தினா கொஞ்சம் உறுத்தறது துன்புறுத்துறது கொஞ்சம் எனக்கும் புரியலதான் ஏன் தான் பகவான் இந்த மாதிரி வந்து தன்னை ஒரு கட்டுப்படுத்தின்னு அப்படி இன்னொருத்தருக்கு டிபெண்டா உக்காந்துக்கணும்னு எனக்கு புரியல அப்படிங்கிறார் வசுதே எது வசுதேவகேகே பந்தன ஆகாரே எது ஜென்மனகா விடம்பனம் அனுகரணம் அந்த காராகிரகத்துல ஜெயில்வாசத்துல உங்களுக்கு வந்து ஜென்மனகா விடம்பனம் ஜென்மா எடுக்கிறா போல ஒரு இமிடேஷன் பண்ணாரோ இல்லையோ எது இல்லங்கறதுக்கு சொல்றேன் நிருசிம்ஹவத் நது நிரிசிம்ஹவத் அகஸ்மாத் ஆவிர்பாவாங்க என்ன இதுல வந்து ஏதாந்த சிகர் சொல்லும் பொழுது இந்த லக்ஷ்மி நிருசிம்மர் ஸ்தோத்திரத்துல யஸ்யாபவத் பக்த ஜனார்தி ஹந்து பித்ருத்வம் அந்யேஷு அவிச்சாரிய தூர்னோம் யார வந்து அப்பாவா சூஸ் பண்ணலான்னு யோசிச்சு வரலையா அவர் என்ன ராமன்ல தஜரதம் வந்து வந்து ராமர் தசரதர் தான் அப்பாவா வரணும்னு வந்தாராம் அந்த மாதிரி வந்து அப்பாவா இருப்பாரா மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நரசிம்மர் வந்து சூஸ் பண்ணலாங்க அந்நேஷம் அவிச்சாரிய தூர்ணம் ஸ்தம்பே அவதாரஹா அனன்ய லவ்யம் ஸ்தம்பம் தான் எனக்கு அப்பாங்கிற மாதிரி அவர் தீர்மானம் பண்ணிட்டு அந்த ஏன்னா எங்க இருக்கணும்னுட்டு பிரகலாதன் சொல்லி நிறையகசிப்பூ எங்க பாயிண்ட் அவுட் பண்றாரோ அந்த இடத்துல அந்த கணத்துல பகவான் வந்தாகணும் அதே நாளுவார் ஸ்வரூபமாக எல்லா இடத்துலயும் அவதாரம் இருந்தாரா எந்த இடத்துல கல்விக்கா காமிப்பா நம்ம பக்தனுக்காக எந்த இடத்துல ஏற்படணும் அப்படின்னு தெரியாது அது அகஸ்மாத்தாக ஏற்படுற ஒரு ஆவிர்வாக அது அவதாரத்துல ஏற்பட்டது இங்க வந்து அப்படி இல்லையே பிரிசின்ல இவர்கிட்ட தீர்மானமா இங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்மாவை எடுக்கிறாரோ இல்லையோ தேவகி வசுதேவர்கிட்ட இது வந்து என்னத்துக்காக பண்ணணும் தெரியல அதுக்கப்புறம் அரிபயாது இவ கம்சயாது இவங்கிற இவனா அது போல கம்சன்டேந்து பயந்தார் போல் நடந்துட்டார் இது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு மறைஞ்சு இருக்கானோ கண்ணன் அவ்வளவுக்கு அவ்வளவு கம்சனுக்கு மைண்ட்ல வந்து கண்ணனுடைய அந்த நினைப்பு ஜாஸ்தி ஆயிண்டே இருக்கும் தேசிய பக்தியில அது ஒரு பாயிண்ட் தேஷிய பக்தி பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு தேஷத்துல கூட நம்ம வந்து பகவானிடத்துல ரொம்ப இன்வால்வா இருக்கலாம் நம்ம நினைக்கிறத விட நாத்திகவாதி இன்னும் ஜாஸ்தி நினைப்பா பகவான பத்தி எப்படி எல்லாம் பகவான் இல்லைங்கறத நம்ம வந்து குறைச்சு காமிக்கலாம்னு நினைப்பா அப்படி பகவானை யோசிச்சுன்னு இருப்பா நம்ம கூட அவ்வளவு யோசிக்க மாட்டோமோ நம்ம பகவான அந்த இருக்கானேன்னு நம்ம விட்டுருவோம் ஆனா அந்த துவேஷிய பக்திங்கிறது இருக்கு பாருங்க சோ எவ்வளவுக்கு எவ்வளவு பகவான் மறைஞ்சு மறைஞ்சு இருந்தானோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு கம்சனுக்கு மைண்ட்ல வந்து அந்த துவேஷம் ஜாஸ்தி ஆயிட்டு இருந்தது ஜாஸ்தி ஆயிட்டு இருந்தது அதனாலதான் அவாளுக்கும் கதையை கொடுத்தான்னு பின்னாடி உத்தவர் சொல்ல போறார் நமக்கு கம்ச பயாது இவ நஜமாவே ஒண்ணும் பயப்படலை கம்சன் கம்சன் இடத்துல பயம் இருந்தார் போல் விரஜே வாசகம் நிலிய ஒளிந்து கொண்டு விரஜே வாசகம் விரஜகுலத்துல இருந்தா பலாயனம் ஓடுறது மதுரையில இருந்து ஓடி போய் துவாரகையில இருந்தார் இதெல்லாம் ஏன் பண்ணார்னு எனக்கே புரியல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு கூட மனசு உறுத்துறது அப்படின்னு ஒத்தவர் விதுரர்கிட்ட சொல்றார் மாம் கேதயதி ஏதது விடம்பனம் யத் வசுதேவகேஹே விரஜேஜ வாசோரி பயாதிவ ஸ்வயம் புராத்யவாத் சீத் யத் அனந்த வீரியா அப்ஜெக்டிவ் வந்து அங்க பகவானுக்கு வந்து அஜகான்னு போட்டுட்டு அனந்த வீரியகானும் போட்டதுக்கு காரணமே பரிகர அலங்காரம் அந்த இடத்துல வந்து எத்தனை வீரியம் கொண்டவர் அவர் எத்தனை சக்திமானவர் ஆனாலும் இந்த மாதிரி பண்ணுவாரா இது எனக்கு மனசை உறுத்துறதே அப்படின்னு அவருக்கு தோன்றது உம் அடுத்தது துனோதி சேத்தா ஸ்மரத்தோ மம ஏதத்து மதுரைக்கு வந்து அங்க பிரிசுல இருந்தாரோ அப்போ அதாவது காராகிரகத்துல வசுதேவரும் தேவகியும் இருக்கும் பொழுது அவ ரெண்டு பேருக்கும் இவர் நமஸ்காரம் பண்ணி சொல்றார் எல்லாரும் அதாவது பல்ராமன் கண்ணன் மேலும்த கதையும் சேர்த்துக்கணும் அனுஜன் இல்லையா சோ அவளையும் சேர்த்துக்கணும் இங்க எல் தன்னுடைய அப்பா அம்மாக்கால நமஸ்காரம் பண்ணி அம்மா நான் வந்து கம்சன் பண்ண தவறுக்கெல்லாம் எதுவுமே பதில் பண்ணல ஏன்ன நீ வந்து மன்னிச்சிரும் அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட அது அத நினைச்சு பார்த்தேன்னா சேதகா துனோதி என்னுடைய மனசு அப்படியே தவிக்கிறது அது உருத்துறது என் மனசங்கிற ஏதச்ச ஹரேஹே ஹரேகே சரித்தம் ஸ்மரத மம சேத கர்மபூதம் துனோதி அதுதான் நம்ம வந்து உத்தவரோட இன்ட்ரட்ஷனை நினைவுபடுத்திக்கணும் இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொன்னார் அந்த ஹரி லோகாது நிருலோகம் ஹரிய மனசுல நினைச்சுட்டு இருக்கும் பொழுது சந்தோஷத்துல இருந்து ஜலம் வந்தவர் இந்த கர்மா சம்பந்தப்பட்ட இந்த மனசோட அவருக்கு சேரும் பொழுது பல விஷயங்கள் நினைவுக்கு வந்து அவருக்கு கஷ்டப்படுறார் மனசுல அந்த மனசோட சம்பந்தம் வந்தாலேயே மனசு கஷ்டப்படும் அததான் இங்க வந்து பியூட்டிஃபுல்லா காமிக்கிறார் முத்தவரோட எக்ஸாம்பிளை பித்ரோஹோ பாதோ அபிவந்தியது பித்ரோகோ அஹ் தாய் தந்தையர் இல்லையா பித்ரோஹோ மாதா பிதா ரெண்டு பேரையும் சொல்றது இங்க சோ பித்ரோஹோ தாய் தந்தையருடைய பித்ரோகோ பாதோ பாதங்களில் அபிவந்திய நமஸ்கரித்து விட்டு என்ன கூறினார் ஆக இதை கூறினார் இரண்டாவது லைன்ல இருக்கிறது வந்து பகவான் கிருஷ்ணர் உங்களுக்கு வசுதேவர் தேவ கிட்ட சொல்லக்கூடிய வார்த்தைகள் அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய லைன் ஹே தாத்த ஹே அம்ப அப்பா அம்மா ரெண்டு பேரையும் அட்ரஸ் பண்ணி சொல்றார் கம்சாத்து உரு சங்கிதா நாம் கன்சனிடம் இருந்து உரு பெருத்த ஒரு சங்கான பயம் பெருத்த ஒரு பயத்துடன் அதனால் பதில் செய்ய எங்களிடத்தில் ஒரு அனுகிரகத்தோட இருக்கணும் சொ ஆஹ் கண்ணன் அப்பா அம்மா கால் விழுந்து உங்களுக்கு இத கேட்டுக்கிறார் என்ன கம்சனிடத்திலிருந்து எங்களுக்கு ரொம்ப பயமா இருந்தது கம்சனிடம் இருந்து உரு சங்கிதா நாம் மிகவும் பயந்தவர்களும் அதுக்கப்புறம் அகிருத்த ஒரு ஒரு ரிவெஞ்சுன்னு பண்ணலாம் நாங்களே வந்து கம்சன் டேந்து பயந்து இருந்ததுனால எங்களால வந்து உங்களை வந்து காப்பாற்ற முடியல கம்சனுக்கு ஒரு ரிவெஞ்சு பண்ண முடியல எங்களால அவனுக்கு ஒரு பதிலடி கொடுக்க முடியல அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது பவதாம் நிஷ்கிரும் ஒத்துக்கலாம் உங்களுக்கு நீங்க வந்து அப்பா அம்மாவா எங்களுக்கு வந்து ஒரு ஜென்மா காரணமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு விதமான சுசூஷையும் செய்வதற்கு எங்களால முடியாதவர்களாக இருக்கிறோம் அக்கிருத நிஷ்கிருதி நிஷ்கிருதிங்கிறது ஜென்மா கொடுத்ததுக்கு உண்டான அப்பா அம்மாக்கு செய்ய வேண்டிய ஒரு அஹ் கடமை அந்த கடமையை ஆக்ருத செய்யாதவர்களான நக எங்களிடத்திலே பிரசீததம் நீங்க அனுக்கிரகத்துடன் இருக்க வேண்டும் ஒரு நல்ல குணத்தோட பிரசீதத்தம் எங்களுக்கு பிரீத்தியுடன் எங்க எங்களிடத்தில் இருக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாரு எடுத்துக்கிறார் இந்த இடத்துல ஸ்ரீதர சுவாமி இந்த விஷயமானது ஏதத்து ஸ்மரதாம இதை நினைவு கூறும் எனக்கு என்னுடைய சேதகா துனோதி மனதானது அப்படியே ஒரு என்ன சொல்றது வருந்துகிறது உம் வருந்த செய்கிறது இந்த விஷயமானது என்னுடைய மனசை துன்புறுத்துகிறது ஸ்மரதோ மம யதாக பாதோ அபிவந்திய பித்ரோஹோ தாத்த அம்ப கம்சாத் உருசங்கிதானாம் பிரசீதத்தம் நக அகிருத நிஷ்கிருதீனாம் அப்போ இவர் ஈஸ்வரனே இல்லையோன்னு சந்தேகம் வந்துருமோ இல்லையா என்ன இந்த மாதிரி எல்லாம் வந்து அவர் பண்ணார் அப்படின்னா ஈஸ்வரனே இல்லையோ அப்படின்னு ஒரு ஒரு சின்ன டவுட் வரணும் தருகி அனீஸ்வரையே கிம் நசியாத் ஈஸ்வரன் இல்லாததாவே இருந்துட்டு போட்டோமே அப்படின்னா கவ தூ ஸ்ரத்தா மாத்திரம் ஏத்தது தத்த ஆக திருபிகி அதில் அவர் நடந்துக்கிற காரியங்கள் எல்லாம் பார்த்தா அவர் ஈஸ்வரன் இல்லைன்னு தோணி போயிடும் ஒரு நிமிஷம் ஆனா நம்ம வந்து ஒரு ஸ்ரத்த வைக்கணும் ஏன்னா கஹா கோவா அமுஷ்ய அங்கிரி சரோஜ ரேணும் விஸ்மர்த்தும் ஈசயித புமான் விஜிக்ரன் யோ விஸ்புரத் ப்ரூ இந்த இடத்துல ப்ரூ அது மறைஞ்சு போயிடுத்து ப்ரூ விட்டபேன பூமேகே பாரம் கிருதாந்தேன திரஸ்டகார பகவானுடைய ஒரு அந்த திருவடியினுடைய தாமரை ரேணு அந்த கந்தம் சுகந்தம் அத ஒரு தர்மம் நுகர்ந்துட்டா மறக்குவான் அந்த திருவடி ஒரு தடவை அதை பார்த்துட்டோம்னா நமக்கு மறுபடியும் அது மறக்காதே யாரால மறக்க முடியும் அத இன்னொன்னு அது வந்து நல்லவர்களுக்கு சத்புருஷாளுக்கு அதே கெட்டவர்களுக்கு எப்படின்னா அவனுடைய புருவ நெரித்தல்ங்கிறது இருக்கே அதுதான் யமன் அதை யாராவது நம்ம வந்து அதை மறுக்க முடியுமோ அப்படிங்கிற யஹ விஸ்பੁਰத புரூவிடபேன কৃতந்தேன பூமேஹ பாரம் திரஷ்டகார யந்த பகவான் தன்னுடைய புருவ நெரித்தல் எனும் யமனால் இந்த பூமியினுடைய பாரத்தை போக்கினாரோ அவருடைய திருவடி அமுஷ்ய அங்கிரி சரோஜ ரேணும் விஜிగ్రந் இவருடைய அங்கிரி திருவடி எனும் தாமரை அந்த தாமரையினுடைய ரேணு அந்த அதை மகரந்தூள் நுகர்ந்து கொண்டு ஒரு புமான் மனிதன் கதம் விஸ்மர்த்தும் ஈசீத கஹாவாம் விஸ்மர்த்தும் ஈசீத அவனால எவ்வாறு மறப்பதற்கு முடியும் ஈசீதன்னா கண்ட்ரோலிங் சக் சக்னோதிங்கிற அர்த்தத்துல ஈசத்தை ஈஷ் சோ அவரால எப்படி அதை மறக்க முடியும் அப்போ கண் புருவ நெரித்தல்னால இந்த பூமியினுடைய பாரத்தை போக்கும் சாமர்த்தியமுடையவன் அவன் அவனுடைய திருவடியை ஒரு தடவை பார்த்துட்டான்னா அவளால மறக்க முடியுமா இத வந்து ரெண்டுத்தையும் கம்பேர் சேர்க்கிறதுனுடைய ஒரு பாயிண்டே என்னன்னா எத்தனை அவன் அவன்தான் தனக்கு சாட்சாத்து ஒரு நாசத்தை கொடுக்கக்கூடியவன்னு புரிஞ்சுண்டா கூட பகவானுடைய எதிரியாக இருக்கிறவாள்லாம் அவனை பார்த்துட்டாளோ இல்லையோ அது இனிமே மறக்க முடியாது இல்லையோ அப்படிங்கிற பாயிண்ட் அங்க சொல்றாரு அந்த தேஷிய பக்திய வந்து அஹ் உங்களுக்கு வந்து எக்ஸ்பேண்ட் பண்றதுக்காக வந்து அடுத்த ரெண்டு மூணு ஸ்லோகத்துல அதை பத்தி சொல்ல போறாரு ஏன்னா தேஷிய பக்தியும் ஒரு பக்திங்கிற மாதிரிதான் அஹ் பல இடங்கள்ல வருது கோபிகைகள்லாம் வந்து ஆசைனால சிநேகத்தினால பல பேர் பல ஒரு பாவங்கள்னால அந்த பகவான அடைய முடியும் இது வரம் இல்ல தேஷிய பக்திங்கிறதுனால சரி நான் பகவானையே துவேஷம் பண்றேனே அதனால எனக்கு அடைஞ்சிருவேனே சிசுபாலன் மாதிரி கம்சன் மாதிரினா சிசுபாலன் கம்சன் அவளுக்கு இருந்த ஒரு துவேஷம் வந்து அப்படியே டோட்டலி கன்சியூமிங் ஹேட்ரட் அந்த மாதிரி ஹேட்ரெட் நம்மளால முடியாது அது ஒரு தனி ஸ்பெஷல் கேரக்டர் அவ ரெண்டு பேருக்கும் அதெல்லாம் வந்து அப்படி அந்த கன்சியூமிங் ஆட்டிடியூடோட இருந்ததுனாலதான் அவளால பகவானையே நினைச்சுட்டு இருந்தா அவ கம்ப்ளீட்டா இந்த ஸ்லோகத்துக்கு சோ இங்க கஹா யஹா எவர் ஒருவர் எந்த பகவான் அஹ் விஸ்புரது விஸ்புரத்து புருவம் எனும் விடப்போ அந்த புருவம் வந்து ஒரு கொடி போல இருக்கு விடப்பன்ன கொடி புரு லதா அப்படிங்கிறோம் அது பாக்குறதுக்கு வந்து கொடி மாதிரி இருக்கு இன்னொன்னு அஹ் அத வந்து அந்த புருவ நெறித்தல்ங்கிறது தான் அதனால உடனே வந்து எதிரிகளை அவரால் அழிச்சிட முடியும் அந்த புரு அதனால புருவ நெறித்தலை இங்க கிருதாந்தஹா அப்படின்னு சொல்லி ரூபகாலங்காரம் அங்க ப்ரூ விட்டபேன புருவ கொடியானது அந்த புருவ நெறித்தல் என்றும் எனும் கிருதாந்தேன யமனால் பூமேகே பாரம் பூமியினுடைய பாரத்தை திரஸ்டகார அத வந்து அப்படியே ஒதுக்கினார் பூமியினுடைய பாரத்தை அஹ் திரச்சகாரன்னா மறைக்கிறதுன்னு அர்த்தம் திரோபவதி அப்படின்னு சொல்றோமே இங்கே வந்து அந்த பூமியினுடைய பாரம் இல்லாமல் செய்கிறார் அப்பேற்பட்ட அமுஷ்ய இந்த பகவானுடைய அங்கிரி சரோஜ ரேணும் தாமரை திருவடியின் மகரந்த தூளை முகர்ந்து கொண்டு அதை ஸ்மெல் பண்றதுனால அல்லது அந்த திருவடிய வந்து நமஸ்காரம் பண்றதுனால எந்த கஹாவா புமானு எந்த ஒரு மனுஷன் விஸ்மர்த்தும் ஈசீத அத மறக்க முடியும் அந்த திருவடிய அப்படின்னா எமன்னு தெரிஞ்சுட்டு இருந்தா கூட அந்த திருவடியை பார்த்ததுனால அவனுடைய முகத்தை பார்த்ததுனால அது மறக்காதுங்கிறது மனசுல புரிஞ்சுக்கணும் ஆஹ் கோவா அமுஷ்ய அங்கிரி சரோஜரேணும் விஸ்மர்த்தும் ஈசீத புமான் விஜிகிரன்னு யோ விஸ்புரத் பூமேகே பாரம் தேன திரச்சகார திருஷ்டா பவத் நனு நீங்க கூட பாக்கலையா விதுரே அப்படின்னு அவர்கிட்ட ஞாபகம் வருதோ இல்லையோ ஒரு நிமிஷம் பகவான் அஹ் பகவானை பத்தி சொல்லிட்டு இருக்கறச்சே ராஜசூகை யாகத்துல நீங்க கூட பாக்கல சிசுபாலனை எப்படி வந்து இது பண்ணான்னு சிசுபாலனுக்கு முக்தி கொடுக்கலையா எவ்வளவு துவேஷத்தோட இருந்தான் அந்த சிசுபாலன் அப்படியும் அவனுக்கு கொடுத்த ஒரு சித்திங்கிறது எப்படின்னா யோகிகள் கூட அடைய முடியாத ஒரு சித்தி அவர் கொடுத்தாரு அந்த சிசுபாலனுக்கு அதுக்கு பின் இங்க இருக்கு ஜெய விஜயாலுடைய ஒரு ஒரு அஹ் லாஸ்ட் அவதாரம்ங்கிறதுனால அவனுக்கு இது முடிஞ்ச உடனே நேர மோட்சம் அதனால அந்த யோகிகள்னால கூட ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு யோகாபியாசத்தினால அடைய பெறுகின்ற ஒரு ஒரு சித்தியை அந்த சிசுபாலனுக்கு கொடுக்கலையா அப்பேற்பட்ட பகவானிடத்திலிருந்து ஒரு விரகத்தை நாங்க எப்படி பொறுத்துக்க முடியும் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்துல திருஷ்டா பகத்பிஹி நனு ராஜசூயே சைத்தியசிய கிருஷ்ணம் திசத அபி சித்தி யாம் யோகினிருகையந்தி சமயக் யோகேன கஹ தத் விரகம் சகேத யோகினா யோகிகள் எந்த இந்த இடத்துல வந்து அவதாரிக்க எப்படின்னா நச்ச தசிய ஈஸ்வரத்துவம் சாதனீயம் பவத்பிரபி திருஷ்டத்துவாது அத வந்து சாதிக்கிறதுங்கிறது முடியாது அந்த பகவத் பகவானுடைய அந்த ஈஸ்வரத்துவம் அது வந்து சாதனீயம்னு அதை போய் அடைவதுங்கிறது கிடையாது அவன் காமிப்பான் நினைச்சப்போ பகவான் அந்த ஈஸ்வரத்துவத்தை காமிப்பர் சில பேருக்கு கிடைக்க பெறும் சில பேருக்கு கிடைக்க பெறாது யோகி யோகிகள் சமயக் யோகேன நன்கு யோகத்தினாலுங்க இந்த இடத்துல வந்து சிரவணம் மனநம் நிதித்தியாசனம் அத்தாரணா தியான சமாதி இந்த மாதிரி விஷயங்களை வைத்து அப்படியே உள்ளுட ஐன் அடக்கி மனதில் அடக்கி மனதை புத்தியில் அடக்கி அப்படி ஒரு வழியில வரும் பொழுது அதுக்கப்புறம் இத்தனை பிரயாசம் பண்ணி சமயக் யோகேன சம்ஸ்ப்ருகய்தி அதை அடைவதற்கு ஆசைப்படுகின்றார்கள் பிராப்தும் இச்சந்திங்கிற பிராப்ரவந்தின்னு சொல்லல இன்னும் யாம் எந்த ஒரு சித்தியை யோகிகள் யோகேன இந்த மாதிரி ஒரு வழிமுறையை வைத்து சம்ஸ்பிருகயந்தி அடைவதற்கு ஆசைப்படுகின்றார்களோ ஏன்னா அதுக்கப்புறம் அந்த பிரம்மரன் இது அந்த அர்ச்சிராதி மார்க்கம் வழியா போய் சூரிய மண்டலத்துல இருக்கக்கூடிய அந்த பகவான அடையணும்னு விரும்புகிறாளோ இல்லையோ சா சாயுஜ்யம் சாமிப்யம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எத்தனையோ ப்ராசஸ் இருக்கு அந்த சித்தி யாம் சித்தி யோகேன யோகினா சம்ஸ்பிருகயந்தி அடைவதற்கு ஆசைப்படுகின்றார்களோ சா சித்தி அந்த சித்தியானது யாருக்கு யார் பார்த்தா அப்படின்னா ராஜசூயே சைத்திய கிருஷ்ணம் த்விஷத அப்ப சா சித்தி ஆசீத் அப்படின்னு பகவதி திருஷ்டா ஹலு அன்மையும் அப்படி வரணும் அந்த மாதிரி ஒரு சித்தி அந்த மாதிரி ஒரு கோல் நிலைமையை சைத்தியசிய செய்தி ராஜாவான அந்த சைத்தியா சிசுபாலன் கிருஷ்ணம் துஷதா அப்படி கிருஷ்ணனை துவேஷிக்கும் பொழுது கூட இந்த இடத்துல ஒரு அது கிராமர் பாயிண்ட் அந்த இடத்துல ஆக்சுவலி உம் சதுகு வா அப்படின்னு சத்ரு பிரத்தயத்துல இருக்கிறச்சே உங்களுக்கு வந்து துஷு தாத்து சத்ரு பிரத்தயத்துல இருக்கும் பொழுது அந்த யாரை குறித்து துவேஷமுங்கிறது இருக்கோ அது எதிர கிருஷ்ண துஷதகான்னு வரலாம் இல்லைன்னா கிருஷ்ணம் துஷதகான்னு வரலாம் ரெண்டுமே ரைட்டு தான் கிருஷ்ணம் துவஷத்தக இந்த இடத்துல ஏன் போட்டிருக்காருன்னா டோட்டலி கம்ப்ளீட்டா எப்ப பத்தானும் நித்தியோகம் அந்த இடத்துல கம் டோட்டலி அவன் வந்து கான்ஸ்டன்டா அந்த கிருஷ்ணனை பத்தி அவன் குறிச்சு அவனுக்கு துவேஷம் இருந்துன்றது ராஜசூ யாகத்துல நீங்க பாக்கலையா அவனுக்கு இப்பேற்பட்ட ஒரு சித்திய கொடுத்தாரோ இல்லையோ நீங்கதான் பார்த்தேனே பவத் திகி ராஜசூயே பவத் தங்களால் ராஜசூயே ராஜசூய ஆகத்தில் துஷ்டானனும் பார்க்கப்படலையா பார்க்கப்பட்டதோ இல்லையோ திருஷ்டா திருஷ்டி நனு ராஜசூயே சைத்ய கிருஷ்ணம் அப்படி கண்ணனச்ச பொழுதிலும் அந்த சித்தியானது உங்களால் பார்க்கப்படவில்லையா திருஷ்டா பவத் நனு ராஜசூயே சைத்திய கிருஷ்ணம் த்விஷதோபி சித்தி யாம் யோகிநா சம்ஸ்பிருந்தி சமய யோகேன இப்போ கடைசியில சொல்றார் கஹா தத்விரகம் சஹேத யாரு கஹா எவரால் தத் யாரு தத் விரகம் அவருடைய பிரிவை சகேத பொறுத்து கொள்ள முடியும் அவருடைய பிரிவுங்கிறது இங்க பகவானிடமிருந்து பிரிவு இப்ப பகவான் வந்து மூர்த்தி ரூபமாக இங்க அவர் வந்து காட்சி அளிக்கலையோ இல்லையோ இல்லையோ வைகுண்டத்துக்கு போயாச்சு இப்பேற்பட்ட பகவான் அவனை பார்த்த மாத்திரத்துல தேசபக்தியோட இருக்கிறவனாக இருந்த பொழுதிலும் அவனுக்கு ஒரு யோகிகள்லாம் அடையிற ஒரு சித்திய கொடுத்தாரே அப்பேற்பட்ட பகவானிடம் இருந்து விரகம் கஹா சகேத யாரால பொறுத்துக்க முடியும் அடுத்தது ததைவ தன்யே நரலோக வீராஹவே கிருஷ்ணமுகாரவிந்தம் நேத்தை பிபந்தோ நயனாபிராமம் பார்த்தாஸ்திர பூத்த எத்தனையோ அரசர்கள் இவருடைய முகாரவிந்தத்தை பாக்கரா பாத்தா நேத்திரை பிபந்த இதே இடத்துல அந்த ராஜசூய யாகத்துல மற்ற இந்த நரலோக வீரா இந்த நரலோக மனித உலகத்தில் இருக்கக்கூடிய வீராக வீரர்கள் எல்லோருமே ஆகவே போரில் இங்க ராசு யாகம் முடிஞ்சிருக்கும் ராசு யாகத்துல உங்களுக்கு சிசுபாலனுக்கு ஒரு முக்திய கொடுத்தார் அடுத்தது இதுல கண்ணனோட சைடுல இருந்தா கண்ணனை பார்க்க முடியாது ஏன்னா அதே ரோலதானே இருப்பா இல்லன்னா பின்னாடி நின்று இருப்பா கண்ணனோ சாரதி அவன் முன்னாடி குதிரை பக்கத்துல உட்காந்துட்டு இருப்பாரு பின்னாடி அர்ஜுனன் வேற நின்னுட்டு இருப்பா அதனால மறைக்கும் சோ இங்க வந்து யார் யாரெல்லாம் கண்ணனுடைய முகாரவிந்தம் நேத்ரைகி பிபந்தகான்னு போடுற க கிருஷ்ணச கண்ணனுடைய தாமரை போன்ற முகத்தை நயன அபிராமம் கண்களுக்கு அப்படியே ஈர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியதாக அபிராமம்னு ரொம்ப அழகாக இருக்கக்கூடியது கண்களுக்கு ரொம்பவும் ஒரு ஒரு பிரீத்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அந்த முகாரவிந்தம் தாமரை போன்ற ஒரு முகம் யாருடையது கண்ணனது அதை நரலோக வீராக இந்த மனுஷியலோகத்துல இருக்கக்கூடிய வீரர்கள் அதாவது அந்த போருல ஆகவே நெத்திரி பிவந்தகாங்கிறார் கண்களினால அப்படியே பருகுகின்றார்கள் அந்த முகாரவிந்தத்தை அப்போ நேருக்கு நேர் பார்க்கணும் நேருக்கு நேர் பார்க்கிறவன் நான் இருந்தா எதிரியாதானே இருக்கணும் கூட இருக்கிறவன் நேருக்கு நேர் நின்று போட மாட்டானே எதிரின்னு சொல்லாட்டா கூட நரலோக வீராக அந்த பக்கத்துல சண்டை போடுறவா அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம் அவ்வாறே மற்ற நரலோக வீராக அரசர்கள் இந்த மனிதலோகத்தில் இருக்கக்கூடிய அரசர்கள் வீரர்கள் ஆகவே சண்டையில் ஏ எந்த அரசர்கள் கிருஷ்ண முகாரவிந்தம் கண்ணனுடைய முகம் எனும் அரவிந்தம் தாமரை அது நயன அபிராமம் கண்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கும் அழகாக இருக்க கண்களுக்கு மிகவும் அழகாக இருக்கும் அந்த முகத்தை கண்களினால் பருகுகின்றவர்களான எவர்கள் அவர்களுக்கு இப்ப என்ன அல்டிமேட் கோல் என்ன கொடுத்தார் அப்படின்னா பார்த்த அஸ்திர பூதாகா அஸ்யபதம் ஆபுகு பார்த்தன் அர்ஜுனன் இவரையே பார்த்துட்டு இருக்கா முதல்ல சோ கண்ணனையே பார்த்துட்டு இருக்கா அங்க மேல அர்ஜுனன் இருக்காங்கிறதே தெரியல ஆகையினால அர்ஜுனனுடைய அஸ்திரம் வந்து விழருது இவா மேல பார்த்த அஸ்திர எல்லாரும் பார்த்தாளா இருந்தாலும் ப்ரித்வனுடைய பிள்ளைகள் பார்த்தர் யுதிஷ்டரன் பீமன் அர்ஜுனன் மூணு பேரும் பார்த்தாதான் ஆனா பார்த்தன்னு தனியா சொல்லும் பொழுது நமக்கு வந்து அர்ஜுனன் மாத்திரம்தான் நமக்கு அங்க வந்து அஹ் இதுபடும் மனசுல புரியும் பார்த்த பார்த்த அஸ்திர பூதாகா அர்ஜுனனுடைய அஸ்திரத்தினால் புனிதமாக்கப்பட்டவர்களாக பாபங்கள் எல்லாம் போயிடு அவனுடைய அஸ்திரம் வந்து பட்ட உடனே இந்த அரசர்களினுடைய பாபம் நீங்க பகவானுடைய பதத்தை அடைந்தார்கள் அஸ்ய பதம் ஆபு அஸ்ய பகவானுடைய பதம் அவனுடைய அந்த என்ன ஒரு ஒரு பதவி உண்டான இருக்குமோ இல்லையோ இவாளுக்கு இந்த சமய கதி எந்த கத்திய கொடுக்கணும் என்ன சாயிஜமா சாமிப்பியமா இல்ல என்னோட லோகத்திலேயே நீ இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்டஸா அப்படிங்கறத பகவான் டிசைட் பண்ணி கொடுத்துட்டாரான் ஆபுகு அடைந்தார்கள் ததைவ அன்னியே ஒரு நிமிஷம் ஒரு தடவை சொல்லிடுறேன் அவ்வாறே ஏ மற்ற எந்த நரலோக வீராக இந்த நரலோ நரலோகத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் ஆகவே போர்க்களத்தில் நயனாபிராமம் கண்களுக்கு அஹ் கண்களை கவர்கின்றவரான கிருஷ்ணமுக அரவிந்தம் கண்ணன் எனும் ஒரு முக தாமரை அது வந்து கண்ணனுடைய முகம்ங்கிறது தான் ஒரு தாமரை போன்ற முகம் அது அதை நேத்திரி பிபந்தா கண்களினால் அப்படியே பருகின்றவர்களாக இங்க பருகிறதுன்னு பார்க்கறது வெச்ச கண் வாங்காத பார்த்துட்டு இருக்கா அவனை பார்த்த மாத்திரத்துல ஆகையினால நேர மேல இருக்கக்கூடிய அர்ஜுனன் கண்படல அவன் அடிச்சு நடத்திருவான் ஏன்னா கண்ணனை பார்த்து மயங்கி நின்னு இருக்கா இவா ஈஸி டார்கெட் ஆச்சு சோ அதனால பார்த்த அஸ்திர பூத்தாகா பார்த்தனுடைய அர்ஜுனனுடைய அஸ்திரங்களினால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் பூத்தாக நிஷ்பாபாக ஜாதாக பாபங்களே இல்லாதவர்களாக ஏதா கண்ணனையே பார்த்துட்டு இருக்கா போகிற சமயத்துல நமக்கு வந்து எந்த ஒரு உருவம் இதுல சுப்பிரமணிய புஜங்கத்துல கேப்பார் அஹ் கிருதாந்தேஷு கோபேஷு சண்டேஷு கோபாத்து தர்ஜயத்சு இந்த யமனுடைய தூதர்கள் எல்லாம் வந்து இவனை கொல்லு வெட்டு ஏரி அப்படின்னு வந்து நின்னுட்டு பேசிட்டு இருப்பான் அந்த சமயத்துல மயூரம் சமாரோஹிய மா பைரி தித்துவம் அப்படின்பாரு மயூரத்துல அப்படியே அந்த பீகாக்குல ஏறிண்டு அப்படி உட்காந்துட்டு பயப்படாத அப்படின்னு வந்து நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்டுப்பாரு அந்த கடைசி நிமிஷத்துல அந்த பகவத் ஸ்மரண இருக்கணும் அப்படின்னு கேட்டுப்பாரு நீ அந்த சமயத்துல என்னை கைவிட்டுறாத எனக்கு ஞாபகம் இருக்குமோ என்னமோ தெரியாது நீ வந்து என் முன்னாடி நின்றுடுன்னு விடுவார் அந்த மாதிரி இந்த அரசர்களுக்கு வந்து முன்னாடி வந்து கண்ணனே நிற்கும் பொழுது அவனோட நினைப்பே இருக்கும் பொழுது ஏன் பூத்தாக பாவங்களெல்லாம் அற்றவர்களாக அசிய பதம் ஆப்புகூ இவருடைய பதத்தையே அடைந்தார்கள் லாஜிக்கலா ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒட்டி வருது ததைவச்ச அன்னியே நரலோக வீராக

அப்பேற்பட்டவர் இந்த மாதிரி காரியத்தை பண்றாருன்னு தான் எனக்கு வந்து ஒரு மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி உக்ரசேனரை பத்தி அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறார் அதுக்கு இங்க வந்து ரெண்டு ஸ்லோகமும் சேர்ந்து வர்றது அந்த உக்ரசேனர் ஸ்லோகத்துக்கு முன்னாடி இவருடைய மகிமைய சொல்லிட்டு அடுத்தது உக்ரசேனரை பத்தி சொல்ல போறார் ஸ்வயம் தூ தான் அதாவது தானோ என்றால் பகவானோ என்றால் அ சாமிய சாமியமும் இவருக்கு ஒப்ப ஒருவரும் கிடையாது அதிசயா இவரை காட்டிலும் வசத்தியாக இன்னொருத்தரும் இருக்க முடியாது எஸ்ய அதிசய சாமியமும் கிடையாது சமமா ஒருத்தர் இருக்காருன்னு சொல்ல முடியாது இவ இவருக்கு சமமா ஒருத்தர் இல்லைன்னு சொல்லும் பொழுது இவரை தாண்டி வசத்தியா ஒருத்தர் இருக்காருன்னு எப்படி சொல்ல முடியும் அதனால அசாமிய அதிசயாங்கிறச்சே ஒப்புயர்வில்லாதவர் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கணும் அசாமிய அதிசய ஏஷா என்ன திரியதீஷா திரியதீஷாங்கிறச்சு இதுக்கு ஹேத்துக்களை சொல்றார் மூணு ஹேத்து இங்க சொல்றார் ஒரு ஹேத்து திரியதீஷா அதுக்கப்புறம் ரெண்டாவது ஹேத்து ஸ்வராஜ்ய லக்ஷ்மியா அப்த சமஸ்தகாம மூணாவது லோகபாலைஹி ஸ்துதா சோ முதல்ல வந்து மூன்று லோகத்துக்கும் இவர் தான் அதீஷா வந்து திரயாணாம் புருஷானாம் லோகானாம் குணானாம் வா ஈஷகா த்ரீ அதீஷகான் இருக்கு விஷயத்துக்கு அதீஷகா கண்ட்ரோலா இருக்கிறான் நியாமகராக இருக்கக்கூடியவர் மூன்று என்ன மூன்றுங்கறதை பண்ணல உங்களுக்கு மூல ஸ்லோகத்துல அதனால ஸ்ரீதர சுவாமி வந்து உங்களுக்கு மூன்று ஆப்ஷன்ஸ் குடுக்குறாரிங்க ஒண்ணு வந்து என்னன்னா புருஷானாம் திரையானாம் புருஷானாம் ஈஷகான்ற புருஷானாம் ஈஷகாங்கிறச்சு இங்க வந்து அஹ் ஸ்தூல சரீரம் சூக்ம சரீரம் காரணீரம் இந்த மூன்று சரீரத்துக்கும் அதிஷ்டான இருக்கக்கூடிய புருஷன் அது ஸ்தூல யாருன்னாருஷன் அதுக்கப்புறம் இரண்யகர்பு சூக் ஈஸ்வரன் உங்களுக்கு வந்து காரண சரீரத்துக்கு இந்த மூன்று புருஷர்களுக்கும் அதீஷகா அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் இவர் தான் அதையினால திரியதீஷா அப்படிங்கும் பொழுது மூன்று புருஷர்களான ஸ்தூல சூட்ச காரண சரீரத்தினுடைய அதிர்ஷ்டாதாக்களான மகத் சிரஷ்டாதி அப்படின்னுட்டு உங்களுக்கு வந்து அஹ் டிப்பணியில போட்டிருப்பாரு மகத் சிரஷ்டாங்கும் பொழுது ஈஸ்வரகா ஈஸ்வரன் இரண்ய கர்ப்பன் அண்ட் இது விராட் புருஷன் இந்த மூன்று பேருக்கும் அதிர்ஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமாச்சே அல்லது கிரயானாம் லோகானாம் அதீஷகா உலகத்திற்கும் அஹ் ஈஸ்வரனாக இருக்கக்கூடியவர் அல்லது குணானாம் முக்குணங்களுக்கும் குணங்களுக்கும் மாயைக்கு மூணு குணங்கள் சத்துவ ரஜஸ்தமஸ் இந்த மூன்று குணங்களுக்கும் அதீஷகான மூன்று குணத்தை கொண்டதான மாயா அந்த மாயாவுக்கும் அதிர்ஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபம் அடுத்தா அப்போ சாட்சாத் ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் ஃபர்ஸ்ட் அதை போட்டுட்டார் இல்ல அவருக்கு ஏதாவது ஒரு டவுட் ஏன்னா சத்தப்போ தப்பியதா அவருக்கு ஆசை வந்தது நான் வந்து பகுஷ்யான் பிரஜாயை எப்ப தானே இந்த மாதிரி அவர் வந்து ஆசைப்பட்டதுனால தானே இந்த மாதிரி எல்லாம் ஆச்சு அவர் வந்து இப்படி சிருஷ்டி பண்ணார் ஒரு பூமியை சிருஷ்டி பண்ண அந்த பூமிக்கு பாரம் ஏற்பட அதனால அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிறப்பெடுக்க அப்படின்னு அவருக்கு அவருக்கும் ஆசை இருந்ததோ இல்லையோ அப்படிங்கலாம் ஸ்வராஜ்ய லக்ஷ்மியா ஆப்த சமஸ்த காமகா எந்த ஒரு காமமும் அவருக்கு கிடையாதுங்க எல்லா விதமான சமஸ்த காமக ஆப்தகா அதை அடைந்து விட்டார் அவருக்குன்னு ஒரு டிசைரிஸங்கிறதே கிடையாது ஏன்னா ஸ்வராஜ்ய லக்ஷ்மியா ஸ்வராஜ்ய லக்ஷ்மிங்கிறது பரமானந்த ஸ்வரூப சம்பத்தியா பிராப்த சமஸ்த போக பரமானந்த ஸ்வரூபம் எதை அடைந்தால் பாக்கி எல்லாமே அடைஞ்சாற்போல் ஆயிடுவோம் எதை தெரிந்து கொண்டால் எல்லாமே போல் ஆகுமோ அந்த மாதிரி எதை அடைஞ்சா எல்லாமே அடைந்ததோ அதை அடைந்தவர் அப்படின்னா ஆத்ம பிரகாஷ ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் ஆத்மா ஆனந்தத்துல எப்பொழுதும் இருக்கக்கூடியவர் பரமானந்த ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியவர் அந்த சம்பத்தினால ஸ்வராஜ்யம்ங்கும் பொழுது தான் ஆளும் நமக்கு எங்க ஆளுமைங்கிறது இருக்கு நம்மளுடைய இப்போ ஒரு சரவுண்டிங்ன்னு எடுத்துட்டோம்னா வீட்டை ஆள முடியுமா இல்ல நாளைக்கு குழந்தை வந்து நீ ஏன் இதை பண்றன்னு கேக்கும் கேள்விய அதனால நமக்கு அந்த இடத்துல கூட நம்மளுடைய ராஜ்யம்னு நம்ம சொல்ல முடியாது இட் இஸ் ஒன்லி அவர் ஆத்மாவதான் நம்ம ஸ்வராஜ்யம்னு சொல்ல முடியும் அந்த அதனால ஸ்வராஜ்ய லக்ஷ்மிங்கிறது அந்த ஆத்மஸ்வரூபம்ங்கிறது தான் ஒரு லக்ஷ்மி சம்பத்தி அந்த பரமானந்த ரூபத்துல தடைச்சு இருக்கிறதுனால எந்த ஒரு போகமும் அவருக்கு தேவையில்லை எல்லாம் அடைந்து விட்டார் இது வேணுங்கிற மாதிரி ஒரு டிசைருங்கிறதே கிடையாது சரியா சோ மூன்று லோகத்துக்கும் அல்லது மூன்று புருஷர்களுக்கும் அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடியவர் அந்த ஆனந்த ஸ்வரூபத்தினுடைய சம்பத்தியனால சகல விதமான காமங்களையும் அடைந்தவர் ரூபத்தை எடுத்துக்கொண்டு அவர் இருக்கும் பொழுது அவரை வசத்தின்னு எல்லாரும் சொல்லணும் மூலியம் அவர வசத்தின்னு எல்லார்டையும் தானே இந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கெல்லாம் உள்ளாகிறார் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லையோ அப்படின்னா பலிம் கால் வைக்கக்கூடிய அந்த இருக்கு அந்த பீட்டத்துல லோகபாலர்கள் எல்லாம் வந்து நமஸ்காரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்றான் அவரை அப்போ இந்த உலகத்தை காப்பாத்தக்கூடிய அத்தனை லோகபாலர்களும் தேவர்களும் எல்லோருமே இந்த ிடல வந்து நமஸ்காரம் பண்ணி அதுவும் ஹரத் பிகி பலிம் ஹரத் அல்லது அர்ஹணம் எது வந்து கொடுக்கணுமோ அந்த ஒரு அரக விஷயம் யாகத்துல என்னென்னலாம் நம்ம ஒவ்வொரு தேவத்தைக்கும் கொடுக்குறோமோ அந்தந்த தேவத்தை ஒரு போர்ஷனை கொண்டு போய் விஷ்ணுவுக்கு கொடுக்கணும் ஏன்னா விஷ்ணு தான் யஜ்யா யக்ஞாதிபதி எல்லாமே அவர் அதனால அவருக்கு ஒரு போர்ஷன் உண்டு அந்த இடத்துல அந்த பலியை கொண்டு வருகின்றவர்களான லோகபாலைகி சோ பலிம் ஹரத்பிஹி ஹரத்பிஹி சமர்ப்பயத்பிஹி அதை சமர்ப்பணம் செய்கின்றவராக சிரகாலீனைகி லோகபாலைகி வெகுகாலமாக சிருஷ்டி ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய லோகபாலர்கள் என்ன பண்றா கிரீட்ட அக்ரேன கிரீட்ட கோட்டியா கிரீட்ட கோட்டினா தன்னுடைய கிரீட்டத்தினுடைய கார்னர்ஸ் அவன் நமஸ்காரம் பண்றா அந்த எல்லாம் முட்டி மோதிண்டு வந்து பகவானுடைய திருவடிகளை நமஸ்காரம் பண்றான் அப்போ தலையில கிரீடம் இருக்கும் அந்த கிரீடம் எல்லாம் ஒண்ணு கொண்டு டங்கு டங்குன்னு இடிச்சுக்கிறது அந்த இடிக்கும் பொழுது அந்த சத்தம் வரதே அந்த சத்தம் தான் பகவானுக்கு ஸ்தோத்திரம் அவ வாயை திறந்து ஒண்ணு ஸ்தோத்திரம் பண்ணுங்கிறது இல்ல கீழ் சவுந்தரலரியில கிரீட்டம் வைரிஞ்சி பரிகர புற ஜம்பாரி மக்குட்டம் எல்லாரும் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்காமா பகவான் வந்துட்டாராம் பரமேஸ்வரன் வாசல்ல வந்துட்டாருன்னு அம்பாள் வந்து கிடுகிடுன்னு திடுன்னு ஓடுறாளா போய் அவரை வந்து ரிசீவ் பண்றதுக்கு அப்போ இந்த நமஸ்காரம் பண்றவா இந்திரமே உன்னோட கிரீட்டத்தை கொஞ்சம் தள்ளு கிரீட்டம் பரிகர புற கைட்டபிதாக

கிரீட்ட கோட்டியா அந்த கிரீடங்கள்லாம் வந்து பகவானுடைய திருவடியில அப்படியே வந்து எல்லாரும் அவாவா நமஸ்காரம் பண்ணோம்னு பாக்குறா அந்த கிரீட்டத்தினுடைய ஒரு கோட்டி நுனை நுனியினால் நுனியின் சத்தத்தினால் ஈடித்த சோத்திரம் செய்யப்பட்ட பாத பீட்டாக அவருடைய திருவடியின் பீட்டம் அங்க வந்து நமஸ்காரம் பண்றா அந்த பாத பீட்டமானது அந்த இடத்துல இந்த கிரீடங்களுடைய சத்தம் அந்த சத்தம் தான் ஸ்துதியா அமையறது பகவானுக்கு அசாம் இப்பேற்பட்ட பகவான் இந்த மாதிரி நின்னாரா அப்படின்னு மனசு கஷ்டமா இருக்கே அப்படின்னு உருதவர் சொல்ற அசாமிய அதிசய திரியதீஷ்லட்சிய ஆத்த சமஸ்தாத் சிரலோகபாலை கிரீட்ட கோட்டியா ஈடித பாதபீட்ட அடுத்தது அஹ் தத்திய கைங்கம் அலம் ஹிருதான் நபயதி அங்க எது உகிரசேனம் திஷ்டன் நிஷண்ணம் பரமேஷ்டி திஷ்ணியே நியபோதயது தேவ நிதாரயர் அவர் வந்து அந்த சிம்மாசனத்துல உக்காத்தி வச்சு பகவான் பக்கத்துல நின்னுண்டு நான் சொல்றது நீங்க கொஞ்சம் கேட்டுக்கணும் அப்படின்னு சொன்னாரு இத வந்து இந்த கைங்கரியத்தை இது உக்ரசேனர் வந்து பெரியவர் யாதவர்களுக்கெல்லாம் அவர் வந்து கொஞ்சம் பெரியவருங்கிறதுனால அவரை வந்து சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சுட்டு பகவான் பக்கத்துல நின்னுண்டு புரிஞ்சுக்கோங்கோ அரசரே நாங்க சொல்றதை கொஞ்சம் கேட்டுக்கோங்கோ மனசுல வாங்கிக்கோங்கோ அப்படின்னு வந்து கேட்டுக்கிற அந்த விஷயம் இருக்கே அது எது தது தசிய கைங்கரியம் அந்த பகவானுடைய ஒரு கைங்கரியமானது இருக்கே கைங்கரியம்னா அஹ் ஒரு ஒரு சேவை உக்ரசேனருக்கு பகவான் பண்ண சேவையானது எங்களை போலவர்களை ரொம்ப விக்லாபயதி அப்படியே வாட்டுறது அப்படிங்கிறார் பிரிதான் நாங்க சேவகர்கள் புத்தவர் விதுரர்கள் விதுரர் மு முதலிய எல்லாம் பகவானுடைய சேவகர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களை விக்லாபயதி ஹே அங்க விதுரரே ஆஹ் ஹே அங்க இதுல வந்து அதாவது அவரால் செய்யப்படுகின்றவரான நாங்கள் எங்களை தசிய கைங்கரியம் அந்த பகவத் கைங்கரியமானது இந்த மாதிரி பகவான் செய்யக்கூடிய ஒரு சேவையானது எங்களை விக்லாபயத்தை ரொம்ப வாட்டுகிறது என்ன சேவை அது அப்படின்னா எது எந்த ஒரு சேவையானது நிஷன்னம் ப பரமேஷ்டி திஷ்ணியே நிஷண்ணம் பரமேஷ்டி பரமேஷ்டினாலே சீஃப் சுபீரியர் அப்படின்னு அர்த்தம் வசத்தியாக இருக்கக்கூடியவர் அரசன் எடுத்துக்கலாம் அரசனுடைய திஷ்ணியம்ன பதவி அதாவதுனு அர்த்தம் திஷ்ணியம்னா அந்த அரசனுடைய ஸ்தானத்தில் நிஷண்ணம் உட்கார்ந்து இருக்கக்கூடியவரான உக்ரசேனம் உக்ரசேனரை பார்த்து திஷ்டன்னு நின்று நின்று கொண்டிருக்க கூடியவரான இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல இருக்கு இது பகவானுக்கு போறது திஷ்டன்னு நின்றிருக்கும் பகவான் தேவ என்ன சொல்ற தேவ ந நிதாரய இது எது நியபோதையத் ஹே தேவ அரசனே நிதாரைய மனசுல வச்சுக்கோங்கோ ஒரு சப்ஜெக்ட் இல்லைன்னா ஒரு சிற்றரசன் இருந்தா உங்களுக்கு எப்படி போய் பெரிய அரசன் போய் சக்கரவர்த்தி போய் ஒரு சிற்றரசன் சொல்ற ஒரு விஷயத்தையும் நீங்க கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம் ஹே தேவ நிதாரைய தேவனே அரசனே மனசுல நீ கொஞ்சம் வச்சுக்கோ ஈதி ஞபபோதயத்து என்று கூறினாரோ தது அந்த விஷயம் அந்த தசிய கைங்கரியம் தது தசிய கைங்கரியம் அந்த பகவத் சேவையானது ான எங்களை அலம் விக்ளாபய விக்லாபயதி அலம்னா அத்தியர்த்தம் மிகவும் வாட்டுகிறது அப்படின்னு சொல்ற தத்திய கைங்கம் அலம் ரிதான் நக விக்ளாபயதி அங்க எது உகிரசயனம் திஷ்டன் நிஷண்ணம் பரமேஷ்டி திஷ்ணியே நியபோதயத் தேவ நிதாரய இட நிறுத்திக்கிறேன் உம் பாகீஷா எஸ் வக்ஷசி வதனே ஹிருதய கிருதம்பி தம் பிரசிம்மம் அஹம் பஜே ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் ஐ எம் டேக்கிங் அ பிரேக் ஃபார் அபவுட் ஒரு த்ரீ மந்த்ஸ் மேபி ஐ டோன்ட் நோ மேபி சீக்கிரம் முடிப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு டூ மந்த்ஸ்ல முடிஞ்சா நான் வந்து திருப்பியும் ரெசியூம் பண்றேன் அதனால பார்க்கலாம் ம் ஸோ கொஞ்ச நாள் கிளாஸ் இல்லை திருப்பி எப்போ நான் வந்து ரெசியூம் பண்றேனோ அப்போ நான் வந்து மெசேஜ் போடுறேன் குரூப்ல சரியா